தேர்தல் ஆணையம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு தீர்மானம் செல்லும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றமும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது செல்லும், அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்ற அறிவிப்பையும் தீர்ப்பையும் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இனி பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியிலும், இதே புரட்சி தலைவி அம்மா வழியிலும் வீடு நடை போடும் என்று மகிழ்ச்சியோட செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோடு ஏற்கனவே நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் கழக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டு, கழக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு, அந்த தேர்தலிலே கழகத்தினுடைய அனைத்து பொது உறுப்பினர்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பொது உறுப்பினர்கள் ஏகமனதாக கழக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அந்த பொதுக்குழு பொது உறுப்பினர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் எனக்கு இன்றைக்கும் துணை இருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் அதோடு கழக உடன்பிறப்புகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதோடு பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏகமனதாக ஏற்கனவே இடைக்கால பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தார்கள், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து எங்களுக்கு உறுதுணையாக விளங்கிய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் கண்ட கனவை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நிறைவேற்றுவோம் என்று சூளுரை ஏற்போம். நீங்களே சொன்னீங்க, நீண்ட சட்ட போராட்டம் நடத்திதான் வெற்றி பெற்றிருக்கிறோம். 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகிழ்ச்சி வெள்ளத்திலே இன்றைக்கு மிதந்து கொண்டிருக்கின்றார். அதாவது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம், இனி எங்கள் பணியே வேற. நீங்க மற்றவர்களை பேசி எங்களுடைய காலத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நாங்க ஏற்கனவே அழைப்பு விட்டுட்டுமே, உண்மையாக இந்த கட்சியை நேசிக்கின்றவர்கள் மீண்டும் பொன்முனச்சம்பல் புரட்சித் தலைவர் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் உண்மையான நடந்து கொள்ள யாராக இருந்தாலும் ஒரு சிலரை தவிர்த்து கழகத்தில் இணைத்துக் கொள்ள முடியும். அது தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு செய்யும். ஏற்கனவே கழகத்துடைய செயல்பாடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதென்ன புதுசா நாங்க செயல்படுத்தல, ஏற்கனவே நாங்க புதிய உறுப்பினர் சேர்க்கை வடிவம் கொடுக்கப்பட்டு அந்த பணி துவங்கப்பட்டுவிட்டது. இப்பொழுது ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் கமிட்டி அமைக்கின்ற பணி துவங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு பூத்துக்கும் மகளிர் அணி அந்த பணியும் துவங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு பூத்திற்கும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துவக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. என்னுடைய அனைத்து மாவட்ட செயலாளரும் இன்றைய தினம் பேசி அனைத்தும் குறுகாலத்திலே இந்த அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஆலோசனை வழங்கப்பட்டது.